வாழ்க வளமுடன், சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். அந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது பிரபஞ்ச சக்தி நவ கிரகங்களையும் படைத்து 27 நட்சத்திரங்களை 12 ராசிகளில் பயணம் செய்ய வைத்திருக்கிறது. அதனால தான் அந்த நவ கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் அந்த அண்டத்தில் இருப்பது போல் அந்த அண்டத்தில் இருந்து கொண்டு இந்த பிண்டமாகிய நம்மளுடைய உடலையும் ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நவ கிரகங்கள்லேயே 9 கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களும் ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகங்களும் அணுதினமும் அணு பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஜோதிட சூட்சுமம். அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில் ஜனனமாகும் பொழுது அந்த நேரத்தில் இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களில் எந்த இடத்துல அவங்க பயணமாகிட்டு இருக்காங்களோ அதுதான் அந்த ஜாதகன் பிறக்கின்ற அவனுடைய விதி அமைப்பாகும். இதை தான் வந்து ஒரு மனிதனுக்கு விதிப்படி உன் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த 9 கிரகங்கள்லேயே சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருப்பாங்க. இந்த தினக்கோள், அதாவது நித்தமும் படியளக்கின்ற கிரகம் அப்படிங்கிறது சந்திரன். இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் 2.5 நாள் தான் இருப்பார். அதுக்கப்புறம் இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இதெல்லாம் மாதக்கோள்கள். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த சனி, ராகு, கேது, இந்த குரு, இந்த 4 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருப்பாங்க. இப்போ இந்த 4 கிரகங்கள்லேயே இந்த குரு பகவான் இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதி திருக்கணிதப்படி மதியம் 1 மணிக்கும் பாக்கிய கணிதப்படி மாலை 5:21 இதுவரை மேஷ ராசியில் இருந்து கொண்ட அந்த குரு பகவான் அந்த மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நவகிரகங்கள்லேயே முழுமையான ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொன்னால் இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாம் குருவாக இருக்கின்றவர். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு நன்மை செய்வார், அவர் பார்க்கின்ற இடம் புனிதமடையும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் நாம் சொன்னது கிடையாது. நமக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மகரிஷிகள்லாம் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த அவங்க சொல்லி வைத்து விட்டு போனது தான். அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருட காலம் தங்குவார். இந்த ராசி மண்டலத்தில் அவர் சுற்றி வர்றதுக்கு 12 வருட காலம் ஆகும். இந்த குரு பகவான் 16 வருட காலம் ஒரு ஜாதகனுக்கு திசையை நடத்துவார்.
அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் காலபுருஷ தத்துவப்படி மேச ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகவும், அதாவது பாக்யாதிபதியாகவும், 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய, அதாவது மீன ராசிக்கு விரையாதிபதியாகவும் வருவார். இப்போ இந்த குருவானவர் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சு போகிறார். அப்போ இந்த ரிஷபத்தில் இந்த குரு பகவான் இருக்கும் பொழுது இந்த ஒரு வருட காலம் இந்த நாட்டில் என்ன நடக்கும், என்ன பொது பலன்கள் இந்த குரு பகவானுக்கு நம்மளுடைய சித்தர் பெருமக்களும் ஜோதிட வல்லுநர்களும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் தேவகுரு. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இவர் அசுரர்களுக்கெல்லாம் குருவானவர். அப்போ இந்த இரண்டு பேருமே எதிரெதிர் துருவங்களை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து தேவர்களை காக்கக்கூடியவர், யார், குரு பகவான். இந்த சுக்கிர பகவான் அசுரர்களை காக்கக்கூடியவர். இரண்டு பேருக்குமே எப்பவும் ஆகாது, அதாவது ஜோதிடத்தில் இவர்களை வந்து எதிரிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய எதிரி வீடான சுக்கராச்சாரியார் வீட்டில் போய் உட்கார்றார். காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசி என்பது 2ஆம் வீடு. தனம், வாக்கு, குடும்பத்திற்கு உண்டான வீடு இந்த 2ஆம் வீடு. அப்போ இந்த தனத்துக்கு காரகம் வகிக்கின்ற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் தான். அப்போ தனக்காரகனை காலபுருஷ 2ஆம் வீட்டில் போய் தன ராசியில் போய் உட்கார்றார். அப்போ பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் பணப்புழக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கிருந்து அவர் 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார், 9ஆம் பார்வையாக சனி பகவான் வீடான மகர ராசியை பார்ப்பார். அப்போ பொதுவாகவே சில நன்மைகள் இந்த வருடம் நடக்கும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், வருமானம் எல்லோருக்கும் இருக்கும், 12 ராசிகளுக்குமே குடும்பம் அமைவதற்கு, குடும்பத்துடன் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த குரு பகவான் ஆசிரியர், மத குருமார்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசாங்கத்தில் மந்திரி பதவியை வகிப்பவர்கள், இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய அனுகிரகத்தில் இருப்பாங்க. அப்போ நீதித்துறை, அதே மாதிரி வங்கி, பங்கு சந்தை, இதெல்லாம் வந்து லாபகரமாக இயங்கும். இந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமடையும் இந்த வருடம். அந்த துறையை சார்ந்தவர்கள் புகழ் அடைவார்கள். அந்த துறையில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் இந்த குருவிற்கு கோச்சாரத்தில் திரிகோணத்தில் வரும் பொழுது, அதாவது 1, 5, 9 இந்த இடங்களில் வரும் பொழுது, நான் சொன்ன இந்த நிதி, நீதி, அதே மாதிரி வங்கி, பங்கு சந்தை, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றமடையும். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குரு பகவான் இந்த வருடம் 12 ராசிகளுக்குமே தாராளமாக பொருளாதார வளத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த வருடம் இந்த 12 ராசிகளுக்குமே இந்த குரு பகவானால் நன்மை ஏற்பட வேண்டும். பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கோச்சாரத்தில் கிரகங்கள்
சுற்றிக்கிட்டே தான் வரும். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி, மற்ற கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 25% தான் ஒருத்தருக்கு வேலை செய்யும். இந்த சனி அஷ்டமத்தில் வந்துருச்சு, இந்த குரு அஷ்டமத்தில் வந்துட்டார், குரு 10 வந்தால் பதவி இழந்துருவாங்க, ஜென்மத்தில் வந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார், இந்த ராகுகேது நமக்கு சரியில்லாத இடத்துல வந்துட்டால் துன்பங்களை கொடுக்கும் அப்படிலாம் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதாவது நம்மளுடைய ஜனனகால ஜாதகம் வலுவாக இருந்து நம்மளுடைய லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நல்ல நிலையில் இருந்து நமக்கு நடக்கின்ற அந்த திசாபுத்திகள் நல்ல திசையாக நடந்தது அப்படின்னா இந்த கோச்சார வேதை அப்படிங்கிற இந்த கிரக பெயர்ச்சிகள்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஏன்னா இப்போ இந்த ரிஷபராசியை வச்சுங்களேன், இந்த ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியவர் சனி பகவான். இவர் 9-10 உடையவர் இந்த ரிஷபராசிக்கு. இப்போ ஜென்மத்தில் வந்து இந்த குரு உட்கார்றார். அப்போ இவங்களுக்கு சனி திசை நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பெரிய துன்பங்கள்லாம் நேராது, ஜென்ம குருவால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த கிரக பெயர்ச்சியெல்லாம் நகரும் பொழுது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இந்த கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் பொழுது நமக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தமே படாதீங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தால், திசாபுத்தி நல்ல திசை நடந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வருட காலமும் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நகர்த்திக்கிட்டு போயிடுவீங்க. இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக பெயர்ச்சி அன்னைக்கு, இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு அருகில் ஏதாவது சிவாலயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆலயங்களில் போய் சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 12 ராசிகளுமே இது செய்யலாம். உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கையை இந்த ஒரு வருட காலம் சுப கிரகமான இந்த குரு பகவான் கொடுப்பார். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒவ்வொரு, அதாவது 12 ராசிகளுக்குமே இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தனித்தனி பதிவாக கண்டிப்பாக போடுறேன். வாழ்க வளமுடன்.